ஐஎஃப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் அன்பு ரகோத். நம்மிடம் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் ராஜேஸ்வரி பிரியா மேடம் அவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கறதுக்கு சில கேள்விகள் இருக்குது, கேட்கலாம். மேடம், சமீபத்தில் சட்ட ஒழுங்கு அப்படின்றது தமிழ்நாட்டில் கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்ற பல விமர்சனங்கள் பொதுமக்களிடையிலேயே இருக்குது. இதுக்கு இடையில் இப்போ வந்து கமிஷனரை மாற்றிருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க மேடம்? அதாவது திமுக ஆட்சியில் வந்து தொடர்ச்சியாகவே பல்வேறு விதமான மிகவும் மோசமான சம்பவங்கள் நடக்குது. ஏன்னா உடனே பேசுவாங்க, இதை அரசியலாக்கி நம்ம அரசியலுக்காக பேசுகிறோன்னு. இல்லைங்க, உண்மையாகவே இந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற அளவுக்கு கொலை சம்பவங்கள், அதாவது அவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே அவ்வளவு 100 கணக்கான கொலைகள் நடந்தது அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். இந்த 31 நாட்களுக்குள்ளே 133 கொலைகள் நடந்திருக்கு. இப்போ சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறத நாம் தான் பார்க்கணும். இந்த இடத்துல ஆட்சியாளர்கள் மேலே உள்ள தவறுகளை மறைப்பதற்காக உடனடியாக அதிகாரிகளை இடமாற்றம் செய்துட்டு அதற்கான தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறான ஒன்றாக நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய சம்பவம் அப்படிங்கிறது, கொலை செய்யப்பட்ட சம்பவம் நமக்கெல்லாம் மனதை உழுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக பார்த்தோம். அந்த சம்பவம் முடிந்த உடனே இந்த மாற்றம் அப்படிங்கிறது எதனாலன்னு பார்த்தா, இதை உற்று நோக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அவர் வந்து அவர் சமூக வாரியாக ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இருந்தவர் அவர். அப்போ அந்த ஒடுக்கப்பட்ட குரலாக இருக்கும்போது நாம் என்ன பண்ணலாங்கும் போது அந்த இடத்துல ஒரு பட்டியலினத்திலேருந்து ஒரு அதிகாரியை நம்ம மாற்றம் செய்தால் அந்த தரப்பு சாதியினரை நாம் சமாதானம் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் போகாமல் இந்த கேஸை முடிக்கணும்னு தான் பார்க்குறாங்க. இந்த கேஸ் நடந்த உடனே வந்து கைதிகள், அதாவது யார் யார் தண்டனையோ அவங்களாம் அவங்களாம் சரணடைஞ்சதை கூட இவங்க பிடிச்சதாக சொல்கிறாங்க போலீஸ் தரப்பில். ஆனால் சரணடைந்தார்கள்ங்கிறது தான் உண்மை. சரணடைந்த பிறகு என்ன ஏது இந்த விசாரணைகளுக்கெல்லாம் மத்தியில் இது இதனால தான் நடந்ததுங்கிற விளக்கம், வேறு வேறு காரணங்களை எல்லாம் முன்னதாகவே அவசர அவசரமாக போலீஸ் தரப்பு வெளியிடுது. இதில் எல்லாவற்றிலுமே சந்தேகங்கள் இருக்குது. இந்த சந்தேகங்களை எல்லாம் இங்கே பெரும்பான்மையான சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி எழுப்பினால் அதை தாங்கி கொள்ளும் அளவிற்கு திமுகவிற்கு திராணி இல்லை. அந்த திராணி இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறத பார்த்தாங்க. அதற்கு தான் இந்த இடமாற்றம் செய்து அருண் அவர்களை இங்கே நியமனம் செய்திருக்காங்க. அவர் வந்து அவர் வந்தால் சரியாக இருக்கும் என்று குறிப்பிட்ட சாதியினர் வந்து அவரை வந்து நம்புவாங்கன்னு நம்புகிறாங்க. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இவர்களுடைய நாடகம் எல்லாமே மக்களுக்கு புரிஞ்சிட்டு, அதனால் இந்த வேலைகள்லாம் எடுபடாது. நிச்சயமாக ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த கொலையில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணுங்கிறத எல்லாருமே வலியுறுத்த தொடங்கியிருக்காங்க. அதாவது இப்போது அருண் சார் அவர்கள் வந்து பதவி ஏற்றிருக்காங்க. இந்த பதவி ஏற்பின் போதே ரவுடிகளுக்கு என்ன லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நான் பேசி அவங்களுக்கு புரிய வைப்பேன் அப்படின்றத அதிரடியாக பேசியிருக்காங்க. இது வந்து வரும் இனி வரும் நாட்களில் அது வந்து கைகூடுமா? இது ஒருவேளை அப்படி இல்லைங்க பட்சத்தில் நிறைய விமர்சனங்கள் மக்கள்கிட்டருந்து வரும், அதை எப்படி அணுகுவாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. அதே போல் இப்போ ஆம்ஸ்டர்டாம் அவர்களுடைய கொலை வழக்கில் இப்போ தானாக வந்து சரணடைஞ்சிருக்கவங்களை வச்சு கேஸை முடிக்க பார்க்குது அரசாங்கம் அப்படின்ட்டு பா ரஞ்சித் அவர்கள்லாம் கேட்குறாங்க. இதை வந்து எந்த அளவுக்கு போகும்னு நினைக்கிறீங்க மேடம்? அதாவது அவருடைய பேச்சு வந்துங்க, இப்போது ஹீரோயிசமாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறத யாரும் இங்கே விரும்பலைங்க. நீங்கள் ரவுடிகளோட மொழியில் தான் பேசுவோம், ரவுடி மொழியில் நாங்கள் பேசுவோங்கிறத விட்டுட்டு சட்டப்படி நாங்கள் தண்டனை கொடுப்போம். நீங்கள் தான் சொன்னீங்க புதிய திட்டங்கள், புதுசு புதுசாக போடுற திட்டத்தினால எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களை தெளிவாக ஃபாலோ பண்ணாலே போதும்னு திரு அருண் அவர்கள் தான் பேட்டியின் போது சொல்லியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் அவர் பேசின இடத்துல ரவுடிகளோட மொழி அப்படின்னு சொல்லி வரையறை செய்வதை விட்டுவிட்டு உண்மையாக சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன், எந்த பாரபட்சமும் இல்லாமல் அரசுக்கு கீழே இருந்து அவர்களுக்கு அடிபணியாமல் தன்னுடைய ட்ராக்ல கரெக்டாக போவோங்கிற ஒரு உறுதிமொழியை தான் நீங்கள் மக்களுக்கு கொடுக்கணுமே தவிர, நீங்கள் யாரால் மாற்றப்பட்டீங்கன்னா நேரடியாக முதல்வரால் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கீங்கும் போது உங்கள் விசுவாசத்தை கொண்டு போய் அவர்களுக்கு கொடுக்காம நீங்கள் மக்களுக்காக செயல்படுவீர்கள் என்ற உறுதிமொழியை நீங்கள் கொடுக்கணுமே தவிர உங்களுடைய இந்த பேச்சுகள், இந்த ஹீரோயிச பேச்சுகள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. உங்கள் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படணும். அதை எப்படி செயல்பட போறீங்கன்னு கேட்கிற இடத்துல என்னென்ன சட்டங்கள் இருக்கு, ரவுடிகள் இல்லாத தமிழகத்தை எப்படி உருவாக்குவீங்க, இந்த கூலிப்படையை எப்படி ஒழிப்பீங்க, இது பற்றிய கருத்துக்களை உங்களால முடிஞ்சதுன்னா அதை தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொல்லணும். உங்களுடைய ரவுடி மொழி அப்படிங்கிறது சாதாரண மக்களுக்கு புரியாது. அந்த மொழியில நீங்க அவர்களிடம் பேசுறது இருக்கட்டும், எங்களுக்கு நீங்க விளக்கம் கொடுங்க. இங்க மக்கள் எப்படி வந்து நடமாடுறதுக்கு பயந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கே இங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய சாமானியர்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி நடந்து போவாங்க? முன் விரோதம், முன் பகை இப்படிங்கிறதுலாம் எல்லா குடும்பத்துக்குள்ளும் இருக்கும், எல்லா
எல்லா நபருக்கும் தனிப்பட்ட ஒரு சிறிய பகையாவது இருக்கும். அந்த பகை இருக்கு அப்படிங்கிறதுனால இங்கே கொலை சம்பவங்கள் சுலபமாக நடக்கலாமா? இந்த கொலைகளை எப்படி தடுக்க போறீங்க? இந்த கொலைகளை தடுப்பதற்கான என்ன விதமான வேறு வழிகளை வச்சுருக்கீங்க? அதை பற்றியெல்லாம் பேசுங்க. அதை விடுத்துட்டு இந்த ட்ராமாலாம், அதாவது திமுகவும் நாடகம் நடத்துது, அந்த நாடகத்தில் இது ஒரு அங்கமாகத்தான் பார்க்கப்படுது. இயக்குனர் திரு ப. ரஞ்சித் அவர்கள் சொல்வது போல இங்கு போய் சரணடைஞ்சிருக்கக்கூடியவர்கள் உண்மையான குற்றவாளிகள் கிடையாது, அது எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவரை குறிப்பிட்டு பேசக்கூடிய அந்த வழக்கு, ஆருத்ரா, ஆற்காடு சுரேஷ் அவர்களுடைய கொலை, இதுவற்றிலெல்லாம் எந்த இடத்திலேயுமே ஒரு இடத்தில் கூட ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பெயர் இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட பிறகு 8க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை கைது செஞ்சுருக்காங்க, தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த லிஸ்ட்டில் ஏன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பெயர் இல்லை? அந்த எஃப்ஐஆரில் ஏன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பெயர் இல்லை? அந்த குற்றப்பத்திரிகையில் ஏன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பெயர் இல்லை? அப்போ அந்த இடத்துல காவல்துறை சரியாக செயல்படலையா? கேட்போமா இல்லையா? அப்போ எங்கேயுமே பெயர் இல்லாத ஒருவரை இதுதான் காரணம் என்று நீங்கள் திடீரென்று சொல்வது எப்படி நம்ப முடியும்? அதன் அடிப்படையில் நிச்சயமாக இது வேறு விதமான அரசியல் காரணமான ஒரு கொலையாக கூட இருக்கலாம் என்ற பார்வையில் தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஒரு முன் உதாரணமாக பல பேரை வந்து வழக்கறிஞராக்கியிருக்காரு. அவரோட ஆதரவில் நிறைய பேர் இருந்திருக்காங்கும் போது கண்டிப்பாக அவருடைய அவர் மரணித்ததுக்கு ஒரு நீதி கிடைத்தாக வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேங்க. அருண் சார் அவர்கள் பதவியேற்கும் போது ரவடிகளுக்கு புரியும் லாங்குவேஜில் நான் வந்து பதிலளிப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த போதைப்பொருளுக்கு அது அவங்க வந்து எதுவும் இதை பற்றி பேசலை. கூலிப்படை கலாச்சாரத்தை பற்றியும் பேசலை. இது இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் இங்கே சென்னையில் கமிஷன் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் மேடம். இல்லை, அவர் வந்து போதைப்பொருள் பற்றி பேசலை, கூலிப்படை பற்றி பேசலை, அதை தான் நான் சொல்கிறேன். அவர் இப்போ திட்டமிட்டு என்ன ஸ்கிரிப்டோ அதுபடி நடந்திருக்காருன்னு தான் அவருடைய பேச்சுகள் அப்படிங்கிறது. திமுகவிற்கு யார் வந்து எழுதி கொடுப்பாங்களோ அவர்கள் எழுதி கொடுத்தது போல தான் அந்த பேட்டியும் அமைந்ததே தவிர, மக்களுக்கான ஒரு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட பிறகு எப்படி பொறுப்புணர்வோடு ஒரு பேட்டி கொடுக்கணுமோ அதை அவர் செய்யாமல், உங்களுக்கு புரியலையா, நான் சொன்னது கேட்கலையா, இப்படி பத்திரிகையாளர்களிடம் பேசுவது என்பதே ஒரு சரியான ஒரு போக்காக அமையாது. நிச்சயமாக நீங்கள் சரியாக செயல்பட வேண்டுமென்றால் அந்த அதிகாரியுடைய தோரணையில் தான் நீங்கள் பதில் அளித்திருக்கணும். உங்களுடைய பதில் அரசியல்வாதி தோரணையில் உங்களுடைய பதில் அமைஞ்சிருக்குங்கிறதே ஒரு சந்தேகத்திற்கு இடமான இடத்தை தான் எங்களுக்கு கிளப்புது. மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவங்களுடைய மறைவுக்கு இந்த கூலிப்படை ஒரு காரணமாக இருக்காங்க. இந்த கலாச்சாரம் பின்னொரு காலங்களில் கட்டுக்கூடல வரணும் அப்படின்றது இப்போ புதுசாக கமிஷனர் பதவியேற்றிருக்கிறதுல நமக்கு தெரியுது. இவரோட மறைவு பல பேர் வந்து மறைக்கிறாங்க. இவர் வந்து ஒரு சாதிய தலைவராக காண்பிக்கப்படுது. அதே போல் இவர் ஒரு மதத்தை சார்ந்து இருந்தாலோ இல்லை இந்து சமயத்தை பின்பற்றி இருந்தாலோ இவரோட மறைவு இன்னும் பெருசாக வந்திருக்கும். அவர் வந்து புத்த மதத்தை தழுவி இருந்ததுனால, பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்ததுனால அவரோட மறைவையே பல பேர் வந்து இது இல்லாத மாதிரி தான் காமிக்கிறாங்க. பெரிய ஒரு மறைவாக இல்லாத மாதிரி, பெரிய தலைவராக இல்லாத மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஒரு தேசிய தலைவருக்கு, தேசிய கட்சியோட சார்ந்த மாநில தலைவருக்கு நடந்திருக்கு. இதை வந்து மக்கள் வந்து இன்னமும் அதை எதிர்பார்க்குறாங்க. அதாவதுங்க, திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து பெரிய தலைவராக, சிறிய தலைவராக, அவர்கள் பின்னால் யார் இருந்தாங்க, அவர்கள் அவர் என்ன மதத்தை பின்பற்றினார், அவர் என்ன சாதியை சேர்ந்தவர், இவற்றை எல்லாம் கடந்து தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு தேசிய கட்சி இருக்குங்க, அதோட மாநில தலைவர். இதற்குள்ளே தான் நான் வச்சு பேச முடியும். இதைத்தக ஏன்னா இவருடைய மதம் சார்ந்து, சாதி சார்ந்து, இது சார்ந்தே எடுத்துகிட்டு போகிற வேலையை தான் திமுக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு இறந்த பிறகு ரவுடி பட்டம் சில ஊடகங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இது மாதிரி எந்த திசையில் திருப்பி அவருடைய மரணத்தை வேறு விதமாக மாற்றலாம்ங்கிறத தான் ஆளுங்கட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதை அவற்றையெல்லாம் கடந்து இதோ ஒரு கேஸாக பாருங்கள். இந்த கேஸ், இந்த மர்டர் நடந்திருக்கு, இது ஒரு வழக்காக பாருங்கள். அவருடைய உடற்கூறா இவை பாருங்கள், யார் கொலை செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த பழிவாங்கும் நோக்கத்தோட உறவினர்கள், அவங்க தம்பி செய்தார்கள், அண்ணன் செய்தார்கள், கொலை கிடையாது. இது ப்ரொஃபஷனல் கில்லிங். கூலிப்படையினோட உதவியோடு தான் இது கொலை செய்யப்பட்டிருக்கு. கணுக்காலில் வெட்டப்பட்டிருக்கு, இடது பக்கமாக கழுத்தில் வெட்டப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் செல்ஃப் டிஃபென்ஸ் தெரிஞ்சவர், அவருக்கு குத்துச்சண்டை போன்ற சண்டைகள்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து அவரை தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்குவாருன்னு தெரிஞ்சும் அதை மீறி ஒரு கும்பல் அவரை தாக்குது அப்படின்னா, நிச்சயமாக அந்த கும்பல் வந்து ஒரு கூலிப்படையினராக தான் இருக்க முடியும். அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகாமல் இதை வந்து வேறு விதமாக கேஸை முடிக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிற விதத்தை நம்ம மாற்றணுங்கிறத என்னை போன்றவருடைய கோரிக்கையாக இருக்குங்க. அதாவது கள்ளச்சாராய மரணம் அப்படிங்கிறது, கடந்த ஆண்டு 23 பேர் இறந்து போயிருந்தாங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் மரக்காணத்தில். அதன் பிறகு இப்போ பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் 69 பேரோட உயிரை வந்து கள்ளச்சாராயம் வாங்கியிருக்கு. இந்த கள்ளச்சாராய மரணங்களை இந்த அளவுக்கு அதிகப்படுத்திய, அதாவது கண்டும் கண்டுகொள்ளாமல் இருந்த திமுக அரசினை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம்,
வருகிற 14/7/2024 வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்று மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பாக என்னுடைய தலைமையில் நடக்க இருக்கு. நிச்சயமாக கள்ளச்சாராயத்துக்கு எதிராகவும் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருக்குது. இதையெல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராஜரத்னம் ஸ்டேடியம் சென்னையில் 2/5/14/7 மதியம் 2/5 நிச்சயமாக எல்லாருமே கலந்துக்கணும். இளைஞர்களும் போதையினால் பாதிக்கப்பட்டு மீள முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கவர்கள் எல்லாருமே இதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.